நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞரும் சமையலும் சேனல்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரசப்பொடி சாம்பார் பொடி இதெல்லாம் சொல்லுங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா நாங்க லிங்க கொடுத்துருந்தோம் சாம்பார் பொடி இந்த பசிமலை பார்க் பண்ணும் போது இந்த மேல் பொடி சாம்பார் பொடி சாம்பார் வைக்கும் போது அதுக்கப்புறம் ரச சாதம் பண்ணும்போது சாத்தமுகம் ரசம் சாதம் பண்ணும்போது ரசப்பொடின்னு எல்லாம் கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் அதை சொல்லுங்க மேடம் கேட்கும்போது இதை தனியாவே ஒரு ரூபா போடலாங்கிறதுனால இன்னைக்கு தனியாக ஒரு பதிவு போடுறாங்க. இப்போ முதல்ல நான் பண்ணுற சாம்பார் பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நான் நீட்டு மிளகா தான் எடுக்கிறேன். ஏன்னா குண்டு மிளகா காரம் அதிகங்கிறதுனால நீட்டு மிளகா தான் எடுத்துப்பேன். நீட்டு மிளகாயில் வந்து 350 கிராம் மிளகா அப்படின்னா அதே சம அளவு தனியா 350 கிராம் தனியா இந்த ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்க 350 350. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 1/2 கப்பு 1/2 அளவுக்கு கிராம் கணக்குனா 100 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி இதை கணக்கு வச்சுக்கோங்க. 25 கிராம் வந்து உங்களுக்கு தனியா சாரி மிளகு. திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா 350 மிளகா 350 இது தனியா 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி, 25 கிராம் அளவுக்கு உங்களுக்கு அது மிளகு. விரலி மஞ்சள் சொல்ற நீட்டு மஞ்சள் என்கிட்ட இப்ப இல்லை, அதனால இந்த அளவை மட்டும் சொல்லிடுறேன். 7-8 மஞ்சள் கிராமம் கணக்கு வச்சுங்கன்னா ஒரு 50 கிராம் இந்த அளவு போதும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு சாம்பார் பொடி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மிஷின்ல கொடுத்து. இதுதான் நான் உபயோகப்படுத்துற சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு வேக வச்சு சாம்பார் வைக்கிறீங்கன்னா நறுக்க அளந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த 1/2 கப்புக்கு. ஸோ சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரசப்பொடி. ரசப்பொடிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம், பல விதங்களில் பண்ணுவோம். நான் பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இது. அதில் அப்பப்போ சில விஷயங்கள் மாத்திப்போம், அது வேற மாதிரி. ஏன்னா நீங்க இதே பொடி தான் போட்டு ரசம் வைக்கிறீயே, நீங்க வித்தியாசமா வைக்கிறீங்கன்னு கேட்க நேரத்துக்கு சொல்றேன். இது வந்து நான் ஸ்டாண்டர்டா டெய்லி பண்ற ரசம். இதுல சில நேரங்களில் மாற்றம் இது வேணுங்கிறதுனால சில நேரங்களில் வேற மாதிரியும் பண்ணிப்போம். பட் பெரும்பாலும் பண்ற ரசப்பொடி 90% பண்ற ரசப்பொடி தான் இது. இதுக்கும் பாத்தீங்கன்னா வறுத்து அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் கிடையாதுங்க. துவரம் பருப்பு 1 கப் அளவுக்கு 1/2 அளவுக்கு 200 கிராம், அதோட கூட மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அதாவது 1/2 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் சீரகம் வந்து 100ங்கிறது 125 கிராம். சீரகம் மட்டும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்குவேன். இதை வந்து ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து நம்ம மிளகா வந்து ஒரு 10-12 மிளகா. இது நார்மல் காரம், இதுதான் நம்ம எடுத்துக்கிறது நானே சாமான் தான். காஞ்ச மிளகா 10-12 காஞ்ச மிளகா, உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னா 15 மிளகா வரைக்கும் போல இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் மிளகு தலை தட்டி, 1/2 கப் குவிச்சு அளந்தது ஜீரகம். இது நானே நல்லா காய வச்சுட்டு மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ரசப்பொடி. இந்த அளவு கரகரப்பா அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது நார்மலா நம்ம பண்ற ரசம் பார்த்துருப்பீங்க. இதுதான் யூஸ் பண்ணும். இதுல தனியா சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க, தனியா இல்லாமல் எப்படி மேடம் ரசம் கேட்டீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தனியா எடுத்து தனியாவை மட்டும் வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. அதை நான் செஞ்சு பார்த்தேன், பச்சையா பண்ணா நல்லா இல்லை. அதனால தனியாவை மட்டும் வறுத்து இதோட சமயங்கள் சேர்த்துக்கும். எல்லா நேரமும் கிடையாது, எப்போ தேவைங்கிறப்ப 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு மற்றதெல்லாம் பச்சையா வச்சு அப்படியே அதோட சேர்த்து அரைச்சி வச்சிருவோம். அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ரசப்பொடி. இந்த ரசப்பொடி அளவு குறிச்சு வச்சிருக்கேன். பொதுவாக இந்த சாம்பார் சாதத்துக்குலாம் மேல் பொடி போடுவோம், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன் நான். கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்தீங்கன்னா 1/2 கப் தனியா, அதோட கூட கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெந்தயம், 1-7 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டு மேல் பொடிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மேல் பொடி மாதிரியே இது வந்து மசாலா பொடி. இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா தெரியும், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பட்டை வந்து இந்த மாதிரி துண்டில் ஒரு 5-6 துண்டு பட்டை, ஒரு 7-8 ஏலக்காய், 10-12 லவங்கம், அவ்வளோதான். இதையும் எல்லாத்தையும் ஒன்றா காய போட்டுட்டு நல்ல வெயிலில் காஞ்சோன்னு இது வீட்லயே அரைச்சிக்கலாம். ரசப்பொடியும் இந்த மசாலா பொடியும் வீட்டில் அரைச்சிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி வச்சுட்டா ரைட்டு. இல்லை உங்களுக்கு நைஸாக போகணும், நைஸாகவும் அரைச்சி சலிச்சு அடித்து வச்சுக்கலாம். இந்த பொடி எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு குருமா வைக்கிறோம், உள்ளக்கிழங்கு கறி பண்ணுறோம், பிரியாணி பண்ணுறோம், எல்லாத்துக்குமே இந்த பொடியை நீங்கள் போட்டுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்டியாக இருக்கும், நீங்கள் கரம் மசாலா வாங்க போகணுங்கிறது கிடையாது. கரம் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருந்தாலும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்ல ஹோம்லியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறது. ஸோ ஈஸியாக இந்த பொடியை பண்ணி வச்சுக்கலாம்.
இது ஒரு சின்ன குறிப்பு சொல்லணுங்க. சாம்பார் பொடி வந்து நீங்க அரைச்சிட்டீங்கன்னா நல்லா ஒரு மாசம் வரைக்கும் 1.5 மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 4 பேர் கூட குடும்பத்துக்கான அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரசப்பொடியும் பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறது அந்த ஒரு கப் அளவுக்கு அரைச்சிட்டீங்கன்னா மொத்தமா வெளியில வச்சுக்காம பாதியை ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, பாதியை வெளியில வச்சுக்கோங்க. இதுவும் 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வரும். இந்த மசாலா பொடியும் அதே மாதிரி நான் கொடுத்துருக்க அளவு பொடி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 1 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடுறது பொறுத்து நான் சொல்லியிருக்கிறது ஒரு 4 பேருக்கான அளவு. இதை நிறைய அரைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வாசனை போய் அது இந்த டேஸ்ட் மாறும். ஸோ அளவோடு அரைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாம்பார் பொடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 2-3 மாசம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நேர்கள் கேட்ட ரசப்பொடி, சாம்பார் பொடி, மேல் பொடி, மசாலா பொடி எல்லாமே எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தா நான் அளவுகளோடு சொல்லியிருக்கேன். குறித்து வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.